டாக்டர் மோகனா. ஸோ இப்போ டே டு டே என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்ப்பரேட்டில் இருக்கிற அத்தனை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ சம்ஸும் உங்களுக்கு போட போகிறேன். அந்த சம்ஸ் மட்டும் இப்போ பிகாம் படிக்கிறவங்களாக இருந்தால், யார் கரஸ்பாண்டன்ஸாக இருக்கலாம், காலேஜஸாக இருக்கலாம், யூனிவர்சிட்டிஸாக இருக்கலாம், இல்லை எந்த மாதிரியான மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, பெரியார் யூனிவர்சிட்டி, யாராக இருந்தாலும், ஸோ இப்போ கார்பரேட் அக்கௌண்டிங்கில் இஷ்யூ ஆஃப் ஷேர் ஃபார் ஃபியூச்சர் ரீ இஷ்யூ வந்து இந்த சாப்டர் போட்டுட்ருக்கேன். இந்த சாப்டரில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ சம்ஸ் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் தான் போட்டுட்ருக்கேன். ஸோ இதை நீங்கள் பேஸ் பண்ணி எக்ஸசைஸ் கூட போட்டுக்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போதான் நான் போடுற வீடியோஸ் டே டு டே உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இதை வச்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா, அக்கௌண்ட்ஸ்னாவே ரொம்ப கஷ்டம், அதுவும் கார்பரேட் செகண்ட் இயர்னா எல்லாரும் அரியர் தான் வைப்போம், கார்பரேட்னா ரொம்ப டஃப் அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ப்ராக்டிஸ் சப்ஜெக்ட் நல்லா தெரிஞ்சு நீங்க ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாவே நம்மளால ரொம்ப நல்லா போட முடியும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஆல்ஸ் எவ்ரி ஒன், ஸோ யார் நீங்கள் வாட்ச் பண்ணுறதால இருந்தாலும் சரி, ஸோ டீச்சர்ஸ் கூட வாட்ச் பண்ணுவீங்க. ஸோ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லலாம். ஏதாவது கமெண்ட் இருந்ததுனா கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கேட்கலாம். ஸோ கம் டு கிளாஸ். ஓகே, இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் பார்ட் 6. ஸோ பார்ட் 1ல இருந்து போட்டுட்டு இருக்கேன். பார்ட் 1 தியரி போட்டிருக்கேன், பார்ட் 2ல ஜர்னல் என்ட்ரிஸ் போட்டிருக்கேன், பார்ட் 3ல 4ல 5ல ப்ராப்ளம்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்ல இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ப்ராப்ளம், இந்த க்வெஸ்சன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ சம். இது கன்ஃபார்மா எக்ஸாம்க்கு வரும். எந்த வருஷம் அடுத்த வருஷம் படிச்சீங்கனாலும், எந்த வருஷம் படிச்சீங்கனாலும் இந்த சம் கண்டிப்பா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வரும். சரிங்களா, என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, நல்லி அண்ட் கம்பெனி. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கு. நான் கொஸ்டின் படிச்சுட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். நல்லி அண்ட் கம்பெனி வாஸ் ரெஜிஸ்டர்ட் வித் அண்ட் ஆத்தரைஸ்ட் கேப்டன் ஆஃப் ருபீஸ் 20 lakhs டிவைடட் இன்டூ 20 shares ஆஃப் ருபீஸ் 100 ஈச். The company offered 12,000 shares to the public which were payable. Rupees 20 per share on application, 40 per share on allotment, rupees 40 per share on call. Application for 18,000 shares were received, on which the directors allotted as follows. எப்படி அலாட் பண்ணியிருக்காங்க? Application for 10,000 shares full. Application for 5,000 shares, 2,000 shares only தான் பண்ணியிருக்காங்க. அதாவது 5,000 shares, 2,000 இங்க வந்து 10,000 க்கு 10,000 அக்செப்ட் பண்ணிட்டாங்க, 5,000 க்கு 2,000 தான் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அப்ப 3,000 ரிஜெக்டட். அப்ப அப்ளிகேஷன் ஃபார் இந்த 3,000 ஷேர்ஸ் தான் நில்லு. சோ இங்க எதையுமே அவங்க அக்செப்ட் பண்ணல. இங்க இருக்கிற 3,000 இங்க வந்தாச்சு, ரிஜெக்டட். அப்ப அடுத்தது சொல்றேன், தி எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி வாஸ் அட்ஜஸ்டட் டுவர்ட்ஸ் அலாட்மெண்ட். ஆல் த மணி டியூ ஆன் அலாட்மெண்ட் அண்ட் கால் வாஸ் ஃ
சொல்ல வராங்க இங்க ஆத்தரைஸ்டு கேப்டன் இருக்கு பாத்தீங்களா இந்த ஆத்தரைஸ்டு கேப்டன்ங்கறத நாம டச் பண்ண கூடாது நாம எப்பவுமே பெய்ட் அப் கால்ட் அப் அப்படி சப்ஸ்கிரைப்ட் அது கொடுத்திருந்தாதான் நாம பண்ணவே தவிர ஆத்தரைஸ்டுன்னு கொடுத்திருந்தாங்க அப்படினா சம்மல அத நீங்க டச் பண்ணாதீங்க எந்த காரணத்து கொண்டோ ஆத்தரைஸ்டு அப்படினு கொடுத்திருந்தா மட்டும் அத டச் பண்ண வேணாம் அப்ப நமக்கு என்ன இருக்கும் பெய்ட் அப் கொடுத்திருப்பாங்க அதாவது என்னது இன்வைட்டட் இஷூ ஆஃபர்ட் இப்படி கொடுத்திருந்தவன் எடுக்கணுமே தவிர சம்முக்கு இந்த மாதிரி ஆத்தரைஸ்டு கேபிட்டல் இது எங்க எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் காப்பீங்கல்ல அந்த இடத்துல ஆத்தரைஸ்டு கேபிட்டல் போட்டு 20 லாக்ஸ் போட்டுட்டு எங்க லயபிலிட்டி சைட்ல பேலன்ஸ் ஷீட்ல லயபிலிட்டி சைட்ல என்னன்னு போடணும் ஆத்தரைஸ்டு கேபிட்டல் போட்டுட்டு 20 லாக்ஸ் போட்டுட்டு
Then, இப்போ நான் உங்களுக்கு க்வெஸ்சன் ஃபுல்லாக படித்து காமிச்சேன். அதுக்கு நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா, ஒரு ஃபார்மெட் போடணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். என்ன ஃபார்மெட் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ப்ரோரேட்டா அலாட்மெண்ட். ப்ரோரேட்டா அலாட்மெண்ட்னா ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். அதாவது நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன கொடுத்துருந்தாங்க திரும்பவும் நான் சொல்கிறேன் பாருங்கள். நல்லி அண்ட் கம்பெனி லிமிடெட் வாஸ் ரிஜிஸ்டர்ட் அண்ட் ஆத்தரைஸ்டு. ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் எடுக்கக்கூடாது. ஸோ அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்க, 12,000 ஷேர்ஸ் வந்து ஆஃபர். ஆஃபர்னால் இன்வைட்டட் ஆஃபர் இஷ்யூடு எல்லாம் ஒன்று தான். ஸோ 12,000 இஷ்யூ பண்ணியிருக்காங்க, 18,000 ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அப்போது இஷ்யூ பண்ணதை விட ரிசீவ்டு அதிகமாக இருந்தால் அந்த இடத்துல என்ன இருக்குன்னு அர்த்தம், ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் என்ன பண்ணணும், அவனே சொல்லிட்டான் பேலன்ஸ் மணியை அட்ஜஸ்டட் டுவர்ட் அலாட்மெண்ட் மணி. ஸோ அலாட்மெண்ட் மணியில் அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுங்க. இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஃபார்மெட் நிறைய பேர் வந்து ப்ளஸ் டூவில் படிச்சிருப்பீங்க, ஆனால் இப்போ காலேஜ் லெவலில் வரும்போது இதை வந்து போட்டு காமிக்க மாட்டாங்க. நிறைய காலேஜில் வந்து பசங்களுக்கு தான் ஏற்கனவே படித்தாங்க தானே, அவங்களுக்கே தெரியும். ஸோ அவங்களே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த ஃபார்மெட் படி இதை மைண்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து ப்ரோரேட்டானா கஷ்டம் அப்படிங்கிறத விட்டுட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, ரொம்பவே ஈஸியாக இந்த சம்மை போட்டுடலாம். பாருங்கள், நான் ரொம்ப எவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன், இதை வந்து போன வீடியோவில் கூட இந்த ஃபார்மெட் நான் போட்டிருந்தேன், ஆனால் அங்கே நில் வந்துச்சு நம்மளுக்கு. மணி அட்ஜஸ்டட் டுவர்ட்ஸ் அலாட்மெண்ட் மணி வந்து நில் வந்தது. அதே ஃபார்மெட் தான் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆர் ப்ரோரேட்டா அலாட்மெண்ட். இது வந்து வேரியபிள் அலாட்மெண்ட். வேரியபிள் அலாட்மெண்ட்னா என்ன சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு, அப்ளிகேஷன் 10,000 ஷேர்ஸ் ஃபுல், அப்ளிகேஷன் 5,000 ஷேர்ஸ், 2,000 மன்லி அப்ளைடு, அப்ளிகேஷன் ஃபார் 3,000
நோ ஒன் அப்ளைடு. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து வேரியபிள் அலாட்மெண்ட். எப்படி அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, 10,000 ஃபுல்லாக அலாட்மெண்ட் பண்ணிட்டாங்க, 5,000 2,000 ஷேர்ஸ் மட்டும்தான் அலாட் பண்ணியிருக்காங்க, 3,000 எதுவுமே அலாட் பண்ணல. அப்போ எதுவுமே அலாட் பண்ணதை தான் நம்ம என்னென்னு நினச்சிப்போம், ரிஜெக்டட், எதுவுமே அலாட் பண்ணல இல்லையா, நில்லுன்னு கொடுத்துருக்கு இல்லையா. ரொம்ப ஈஸியாக எப்படியெல்லாம் கஷ்டப்படணுமா அப்படின்னா கூட நீங்கள் நில் நில்லுன்னு கொடுத்துருக்கிறத ரிஜெக்டடாக எடுத்துக்கலாம். நில் எப்படி, அது இது வந்து வேரியபிள் அலாட்மெண்ட், வேரியபிளாக அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி போடணும் அப்படிங்கிறத பாருங்கள். பர்டிகுலர்ஸ், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், அமௌண்ட், இதுதான் வந்து ஃபார்மெட். மேலே ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆர் ப்ரோரேட்டா அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ப்ரோரேட்டா அலாட்மெண்ட்னு சொல்லலாம், ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனும் சொல்லலாம். எப்போவுமே ஃபார்மெட் இதுதான், நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் ரிசீவ்ட் லெஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு ஷேர் கேபிட்டல். எக்ஸஸ் வரக்கூடிய ஆன்சர் வந்து எக்ஸஸ் அதாவது நம் எவ்வளோ ரிசீவ் பண்ணுறாங்க அதில் இருந்து இஷ்யூடு ரிசீவ்ல இருந்து இஷ்யூவை மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் கிடைக்கக்கூடியது எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி. அதில் இருந்து மைனஸ் என்ன பண்ணணும், நம்ம ரிஜெக்டட் ஆர் ரீஃபண்டு ரிஜெக்ட் சொல்லலாம். எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நில்லுன்றது 3,000 கொடுத்துருக்காங்களா, அப்போ நம்ம 3,000 ஷேர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அப்போ என்னது, 18,000 12 போச்சுன்னா 6,000 3,000 போச்சுன்னா 3,000. ஆனால் இங்கே எல்லாத்துக்குமே நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா அப்ளிகேஷன். இந்த எப்போவுமே ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரோரேட்டா அலாட்மெண்ட்டுக்கு நம்ம அப்ளிகேஷன் மணியை தான் யூஸ் பண்ணணும், வேறு அலாட்மெண்ட் மணியோ கால் மணியோ நாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ப்ரோரேட்டா அலாட்மெண்ட்டுக்கு எப்போவுமே நம்ம அப்ளிகேஷன் மணியை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். பாருங்கள் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டு எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்க, ட்ரான்ஸ்ஃபர்னா இஷ்யூடு எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்காங்க, எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி இது வந்து இதுலேருந்து 18 12 போச்சுன்னா 6,000, ரிஜெக்டட் வந்து 3,000, நில் சொல்லியிருக்கல அந்த நில் எடுத்துக்கோங்க போச்சுன்னா 3,000. இதை தான் நாம் என்ன பண்ணுற போகிறோம், அப்படியே அந்த கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது அந்த கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். இல்லைன்னா ஃபார்மெட்டே இது தான், எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி அட்ஜஸ்டட் டுவர்ட்ஸ் அலாட்மெண்ட் மணி. அப்போ இந்த 3,000 × 20 = 60,000, சரி ஓகே. ஆனால் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம ரிசீவ் பண்ணுவோம் இல்லையா, அப்ளிகேஷன் மணி ரிசீவ், அந்த ரிசீவ்டுக்கு மட்டும் 18,000 எடுக்கணும். ஆல் அத ஆல் ஜேர்னல் என்ட்ரிஸ் அதாவது வரக்கூடிய பேலன்ஸ் ஜேர்னல் என்ட்ரி, ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட்டாக டு ஷேர் அப்ளிகேஷனுக்கு மட்டும்தான், ஃபஸ்ட்டு மணி அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த நாம ரிசீவ்டு எடுத்துக்கணும். அப்போ மற்ற எல்லா என்ட்ரிக்கும், கால் என்ட்ரி, அலாட்மெண்ட் என்ட்ரி, எல்லாத்துக்குமே ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன இஷ்யூ பண்ணியிருக்கோமோ அதை தான் நாம் இங்கே எடுத்துக்கணும். சரி, அப்போ அலாட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுறோம், அலாட்மெண்ட்டுக்கு நாம் எடுக்கிறோம். அலாட்மெண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபருக்கு எவ்வளோ எடுப்போம், 12,000 × 40 எவ்வளோ வருது, 4,80,000. இதில் இந்த எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி 60,000 இருக்கு இல்லையா, இந்த 4,80,000 இந்த பேலன்ஸாக எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணியை இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அதுதான் இங்கே சொல்கிறாங்க, எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி அட்ஜஸ்டட் டுவர்ட்ஸ் அலாட்மெண்ட் மணி. அப்போ 3,000 × 20 அந்த நில் அமௌண்ட், இந்த நில் அமௌண்ட்டில் இருந்து பேலன்ஸாக வந்திருக்கு, அதாவது ரிஜெக்டடோ நம்ம லெஸ் பண்ணிட்டோம், லெஸ் பண்ணி நம்மக்கிட்ட இன்னமும் எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி இருக்குது. இந்த எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி இன்டூ எக்ஸஸ் ஷேர் இருக்குது, அப்ளிகேஷன் ஷேர் இருக்குது, எக்ஸஸ் ஷேர் இருக்குது இல்லையா. அப்போ இந்த எக்ஸஸ் ஷேரை வந்து இன்டூ 20 அப்ளிகேஷன் மணியை பண்ணிங்கன்னா 60,000 ஷேர்ஸ் வந்து 60,000 ருபீஸ் வந்து நம்மக்கிட்ட பேலன்ஸாக இருக்குது. இதை எங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அலாட்மெண்ட் மணி எவ்வளவு, 12,000 எவ்வளோ வந்து இஷ்யூ பண்ணுறோமோ அதோட இன்டூ 40 அலாட்மெண்ட் மணியை மல்டிஃபில் பண்ணிங்கன்னா 4,80,000 கிடைக்கும். இந்த 4,80,000 இந்த எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி அட்ஜஸ்டட் டுவர்ட்ஸ் அலாட்மெண்ட் மணி இருக்கு இல்லையா, எவ்வளவு, 60,000 பேலன்ஸ் இருக்கிறது. ஸோ 4,80,000 60 போச்சுன்னா பேலன்ஸ் வரக்கூடியது 4,20,000. இது வந்து பேங்க்குக்கு போயிடும், இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரிக்கு போயிடும். இப்போ என்ட்ரி போட்டுட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிகாஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அப்படியே போட்டு காமிச்சிட்டே உங்களுக்கு அப்படியே போட்டுகிட்டே காமிப்பேன். ஆக்சுவலி ஏன் நான் வந்து இதை ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுது, நீங்கள் போடும்போது அப்படி லென்த்தாக போடும்போது எங்களால் நிறைய டைம் பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறதுனால ரொம்ப நேரம் எங்களால் வாட்ச் பண்ண முடியல. உங்களுக்கு மினிமம் வந்து 40 minutes வந்துடுது, ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுனால தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கடகடன்னு போட்டுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கேளுங்க, டவுட் இருந்தால் நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன்.
தென் நெக்ஸ்ட் நம்ம சொல்லிட்டோம் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் பார்ட் 6 அண்ட் சொல்யூஷன் 4 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆன்சரை நம்ம போடுறோம். அந்த ஆன்சருக்கு முதல்ல நான் உங்களுக்கு ஒரு ஒர்க்கிங் நோட்ஸ் காமிச்சேன் இல்லையா, அந்த ஒர்க்கிங் நோட்ஸ்லேயே ஆல்மோஸ்ட் இந்த ஜேர்னலுக்கான ஆன்சர் அதுலேயே இருக்குது. அந்த ஆன்சரை தூக்கி அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற வேண்டிதான். ஃபஸ்ட் என்ட்ரி, ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு, ஃபஸ்ட் என்ட்ரி என்ன எடுக்கணும் நம்ம சொல்லியிருக்கேன் இல்லையா, அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டு. அப்போ எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம், 18,000 ஷேர்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்கோமா. அப்போ 18,000 இன்ட்டு அப்ளிகேஷன் மணி எவ்வளவு, 20. அப்போ 18,000 இன்ட்டு 20 போட்டால் எவ்வளோ வருது, 360,000. அந்த இதுதான் அந்த ப்ரோரேட்டாலே சொல்லியிருப்பேன். அப்படியே பேங்க் அக்கௌண்ட்டாக 2 ஷேர் அப்ளிகேஷன் ஃபஸ்ட் என்ட்ரி 360,000 போட்டாச்சு. அடுத்தது என்ன பண்ணுறோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ஷேர் கேபிட்டலுக்கு, அந்த மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ஷேர் அப்ளிகேஷன் டு ஷேர் கேபிட்டல். ஆனால் இந்த இடத்துல இந்த 18,000 வராது, இங்கே என்ன வரும், நான் உங்களுக்கு ப்ரோரேட்டாக கொஞ்சம் பேக்கில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மெட் போட்டிருப்பேன், அந்த ஃபார்மெட்டை தூக்கி அப்படியே காப்பி பண்ண வேண்டியது தான். அதில் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், ரிசீவ்டு மைனஸ் ட்ரான்ஸ்ஃபர்டுன்னு சொன்னேன் இல்லையா, மைனஸ் ட்ரான்ஸ்ஃபர் அதாவது மைனஸ் இஷ்யூடு. ஃபஸ்ட்டு வந்து ரிசீவ்டு மைனஸ் இஷ்யூடு, 18,000 மைனஸ் 12,000. அப்போ இஷ்யூடு எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்கோம் நம்ம, 12,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம். அப்போ 12,000 இன்ட்டு 20 போட்டிங்கன்னா 240,000 வரும். அங்கே கொடுத்துருப்போம் 360,000, அந்த இடத்துல மைனஸ் இஷ்யூன்னு கொடுத்துருப்போம், அந்த 240,000 இங்கே கொண்டு வரணும். அதுக்கப்புறமா மொத்தம் வந்து 4 என்ட்ரி தான் இருக்குது. அப்ளிகேஷன் ஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 4 என்ட்ரிஸ் தான் இருக்குது. அப்ளிகேஷன் ஸ்டேஜில் மொத்தமாக 4 என்ட்ரிஸ் தான். இந்த 4 என்ட்ரிஸ்க்கு மேலே வேறு எந்த என்ட்ரிஸுமே வராது, எப்போவுமே அப்ளிகேஷன் ஸ்டேஜில் 4 என்ட்ரி. ஒரு என்ட்ரி என்ன, மணி ரிசீவ் பண்ணுறது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணுவோம், அப்புறம் சர்ப்ளஸ் காட்டுறது. அது என்ன சர்ப்ளஸ் அப்படின்னா, ப்ரோரேட்டாவில் லாஸ்ட்டில் அலாட்மெண்ட் மணி அட்ஜஸ்டட் டுவர்ட்ஸ் அப்ளிகேஷன் மணின்னு கொடுத்துருந்தோம் இல்லை, லாஸ்ட்டாக பேலன்ஸ் வந்துருந்ததில்ல, அதை தான் நம்ம சர்ப்ளஸ்ன்னு சொல்கிறோம். அந்த சர்ப்ளஸ் ஒன்று. ஸோ இந்த 4 என்ட்ரியை தவிர அப்ளிகேஷன் ஸ்டேஜில் வேறு என்ட்ரிஸ் வராது. அப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு தென் ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உள்ள என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஜெக்டட். எவ்வளோ ரிஜெக்ட் ஆச்சு, 3,000. ஸோ நம்மளுக்கு 3,000 இன்ட்டு 20 அப்படின்னு போட்டிங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிது, நம்மளுக்கு அந்த இடத்துல கிடச்சிது இல்லையா, 3,000 இன்ட்டு அப்ளிகேஷன் பண்ணி 3,000 ரிஜெக்டட் ஆர் ரீஃபண்டட். நம்ம போட்டோம்ல 3,000 இன்ட்டு 20 எவ்வளோ கிடச்சிது, 360,000. 360,000லேருந்து 240,000 போச்சுன்னா 120,000 கிடைக்கும் சரியா. அந்த 120,000ல இந்த ரிஜெக்ஷன் எவ்வளவு, 60. அந்த ரிஜெக்டடுக்கு தான், அந்த ரிஜெக்டட் போட்டோம்ல 3,000 இன்ட்டு 20 ஷேர் அப்ளிகேஷன் டு பேங்க் அக்கௌண்ட். ஸோ பேங்க் வந்து கிரெடிட்டில் வந்துடும், ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட்டாக டு பேங்க் அக்கௌண்ட். அப்போ இந்த 60,000. அதுக்கப்புறமா நம்மளுக்கு கிடச்சிது லாஸ்ட்டாக என்ன, 120,000ல இந்த 60 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ கிடச்சிது நம்மளுக்கு, மணி 60,000 கிடச்சிது ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட்டாக டு ஷேர் அலாட்மெண்ட். அதுதான் சர்ப்ளஸ், அந்த பேலன்ஸ் அட்ஜஸ்ட் டுவர்ட்ஸ் அலாட்மெண்ட் மணி சொன்னோம் இல்லையா, அதுதான் வந்து நம்மளுக்கு சர்ப்ளஸ். அந்த சர்ப்ளஸை தான் நம்ம இங்கே காமிக்கிறோம். ஸோ இந்த 4 என்ட்ரியை தவிர எந்த என்ட்ரியும் வராது. அடுத்தது அலாட்மெண்ட் ஸ்டேஜ்க்கு போகிறோம், அங்கே ப்ரீமியம் இல்லை, டிஸ்கவுண்ட் இல்லை. ஸோ அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் அலாட்மெண்ட் டு ஷேர் கேபிட்டல். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரிக்கு தான் 18,000 எடுக்கணும், மற்ற வர எல்லா என்ட்ரிக்குமே நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,000 இஷ்யூமு தான் எடுக்கணும். எப்போவுமே ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு என்ட்ரிக்கு பேங்க் அக்கௌண்ட் ஷேர் அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு என்ட்ரிக்கு தான் அந்த 18,000 எடுக்கணும் ஷேர்ஸு. மற்ற பேலன்ஸ்க்குலாம் நம்ம எவ்வளோ தான் எடுத்துக்கணும், 12,000 எடுத்துக்கணும். ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட்டாக ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 12,000 இன்ட்டு எவ்வளவு அலாட்மெண்ட், 40 போட்டிங்கன்னா 480,000 சரி. அப்போ பேங்க் அக்கௌண்ட்டாக டூ ஷேர் அலாட்மெண்ட் 420,000. நான் போல இதுலேயே வந்து கொஞ்சம் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் தெரியும், நம்ம அந்த 480,000ல இந்த 60,000 சர்ப்ளஸ் இருக்குல்ல, இந்த 480,000ல இந்த 60,000 சர்ப்ளஸை என்ன பண்ணியிருப்போம் நம்ம, மைனஸ் பண்ணியிருப்போம். இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறோம், இந்த ப்ரோரேட்டா அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணுறோம், 480,000ல 60 மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் பேங்க்குக்கு எவ்வளோ தான் போகும், 420,000 தான் போகும். அதனால தான் இங்கே 420,000 போட்டிருக்கோம், பேங்க் அக்கௌண்ட்டாக டூ ஷேர் அலாட்மெண்ட். அதே மாதிரி இந்த இடத்துல ப்ரீமியம் இல்லை, டிஸ்கவுண்ட் இல்லை, அட்பாரில் தான் வந்திருக்கு. இந்த இடத்து அப்ளிகேஷன் தான் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு, அட்பார் இல்லை. அலாட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அட்பார், சப்ஸ்கிரிப்ஷன் பொறுத்த அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் வந்து அட்பார் கிடையாது. அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன், அலாட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அட்பார். அதுக்கப்புறம் கால் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கால்ஸ் இன் அரியர் அண்ட் ஃபோர்ஃபீட்டு எதுவுமே இல்லை. ஸோ வெறும் கால் ஸ்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே நம்மளுக்கு கொடுக்கல. அதனால் ஷேர் கால் அக்கௌண்ட் டு ஷேர் கேபிட்டல் 12,000 இன்ட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதுவும் 40 ஆன் கால்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, 480,000. அதையே பேங்க் அக்கௌண்ட் டு ஷேர் கால் மணி ரிசீவ்டுக்கு காமிச்சிடுறோம். ஸோ அவ்வளோதான், இவ்வளோ தான் என்ட்ரிஸ். பார்த்துக்கோங்க, நல்லா கிளியராக பாருங்கள், ரொம்ப நல்லா புரியும். ஃபியூ மினிட்ஸ் வீடியோ அப்படியே ஸ்டாண்ட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க, ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க.